பிரதமர் கூட தான் வாரணாசியில ஜெயிச்சாரு. தினம் வாரணாசிக்கு போயிட்டு இருக்க முடியுமா அவருக்கு? அதான் இல்ல, குற்றச்சாட்டா சொல்றது யதார்த்தமான உண்மையை சொன்னார். அது வந்து குற்றச்சாட்டா சொல்றது. அதாவதுங்க, இப்போ கூட்டணிகளை பொறுத்தவரையில இதர கட்சிகளினுடைய சில பெயர் சொல்ல விரும்பல நானு. அந்த தலைவர்கள் வீடுகளுக்கு ஒரு வார காலமாக பால் பாக்கெட்டும் யாரும் போடுறதில்லை, வாட்டர் கேனும் கொடுக்கறதில்லை. என்ன காரணம்னு கேட்டால், அந்த ரோட்டிலையும் அந்த வீட்டிலையும் போனால் அவர்களுக்கு உடனே ஒரு தொகுதியும் கொடுத்துட்றாங்க, அவரை வேட்பாளராக சொல்லிடுறாங்க. ஆகவே அவர் போகவே மாட்டேங்கிறார். அதனால் கூட்டணி பலம் என்பதும் வெற்றி கூட்டணி வருகிற போது தானே போட்டி அதிகமாக இருக்கும், இயற்கை தான் அது. ஆகவே கூட்டணியில் வெற்றி என்பது உறுதி என்ற காரணத்தினால் போட்டிகள் அதிகமாக இருந்தது. அந்த வகையில் இந்த உடன்பாடு ஏற்பட்டிருக்குது. நம்முடைய தெற்கு தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் அமைந்திருக்கிற கூட்டணியினுடைய வேட்பாளர் என்ற வகையில் மரியாதைக்குரிய சகோதரர் நம்முடைய மயூரா ஜெயக்குமார் அவர்கள் உங்களிடத்திலே பல விவரங்களை சொல்லியிருக்கிறார். மக்களை சந்திக்கிறோம். மிக கடுமையான பெட்ரோல் விலை உயர்த்திவிட்டு கொஞ்சம் கூட வருத்தப்படாமல் மக்களை சந்திக்கிறவர்களை கோவை மக்கள் நிச்சயமாக விரட்டி அடிப்பார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.